மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை திருவிழந்தூர் ஆழ்வார்குளம் பகுதியில் பரிமள ரங்கநாதர் கோயிலுக்கு சொந்தமான 6876 சதுர அடி பரப்பளவு உள்ள நிலம் ரூபின் சார்லஸ் என்பவருக்கு குத்தகைக்கு விடப்பட்டிருந்தது. அந்த நிலத்தை வணிக பயன்பாட்டிற்கு மாற்றி கட்டிடம் கட்டி மோட்டார் தொழில் கூடம் அமைத்து ஆக்கிரமிப்பு செய்தது தெரியவந்தது. இதனையடுத்து ரூபின் சார்லஸ் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதற்கு இந்து சமய அறநிலையத்துறை மயிலாடுதுறை இணை ஆணையர் நீதிமன்றத்தில் சட்டப்பிரிவு 78 கீழ் வெளியேற்று வழக்கினை கோவில் நிர்வாகம் சார்பில் தொடர்ந்தனர். வழக்கின் முடிவில் ரூபின் சார்லஸ் என்பவரை கோவில் நிலத்தில் இருந்து வெளியேற்றுவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ரூபின் சார்லஸ் கோவில் இடத்தில் இருந்து வெளியேறுவதற்கு 15 முன்னதாக முறையான அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் இடத்தை விட்டு வெளியேறாததை அடுத்து மயிலாடுதுறை இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் மோகனசுந்தரம் உத்தரவின்படி உதவி ஆணையர் முத்துராமன் தலைமையிலான அறநிலையத்துறை அதிகாரிகள் ஆக்கிரமிப்பு நிலத்தை மீட்க முற்பட்டபோது ரூபின் சார்லஸ் மனைவி அவரது ஆதரவு வக்கீலுடன் வந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பின் போலீசார் பாதுகாப்புடன் ஆக்கிரமிக்கப்பட்ட கோவில் நிலத்தை மீட்டு இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். மீட்கப்பட்ட நிலத்தின் மதிப்பு 1 கோடி ரூபாய் ஆகும்.